உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகா சிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு நானா நானே செவன்

லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் ஆடப்பட்ட ஒரு மேட்ச்சு இது ஆர்சிபியோட ஹோம் கேம் அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் இன்றைக்கி வந்து ஒரு போட்டி நிகழ்ந்தது அதாவது ஆர்சிபி ஹோம் கண்டிஷன்ஸ் அட்வான்டேஜ் பேட்டிங் ஏன்னா பேட்டிங் பொறுத்த வரையில் ஆர்சிபி வந்து ரொம்ப நல்ல பேட்ஸ்மேன்ஸ் வச்சுருக்காங்க கோலிலேருந்து உங்களுக்கு மேக்ஸ்வெல்லந்து ஃபாஃப் டூ ப்ளஸி ஈவன் க்ரீனை வேற கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த பேட்டிங் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தமிழில் ஒரு கடப்பார சைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தெரியுமா அப்படி தான் ஆர்சிபி ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி ஆர்சிபி வயல் சேசிங் நூற்றி எண்பத்தி ஒரு ரன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டை வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க லக்னோ அண்ட் அதுக்கான காரணம் வந்து இன்றைக்கி குவிண்டன் டிகாக்கோட ஓப்பனிங் ரன்ஸ் தான் அந்த எயிட்டி எயிட்டி எி ரன்ஸ் எடுத்தது வந்து ஒரு சூப்பரான நாக் இந்த ஃப்ரண்ட் அதுக்கப்புறம் முடிச்சு கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க உங்களுக்கு நிக்கி பி ஃபாஃப் ஃபாஃப்டு ப்ளஸ் எப்பவுமே அப்படி தான் நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க நெக்லஸ் போரான் வெஸ்ட் இண்டியர் வீரர் அவர் சூப்பராக விளையாடி அந்த ஒரு ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் அதுவும் முக்கியமாக அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லாஷிங் த பால் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நல்லா வந்து ரன் எடுத்து கொ கொடுத்துட்டு இருந்தார் ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா அந்த ஒன் எயிட்டி ரன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சலரேஷன் நடுவில் கொஞ்சம் விக்கெட்ஸ் போனாலும் திருப்பியும் வந்து ஃபினிஷ் வந்து சூப்பராக இருந்தது இந்த ஒன் எயிட்டி ரன்ஸ் இந்த ஒன் எயிட்டி ரன்ஸ் அடித்தோடனே நான் என்ன நினைச்சேன்னா ஆர்சிபி இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு ஆடப்போறது இல்லை அப்படின்னு சொல்லி தான் ப்ளஸ் அந்த ஒன் எயிட்டி ரன்ஸே அடிச்சு விட விட்டுருக்கூடாது அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் நான் ஏன் அதை சொல்லுவேன்னா கேச்சஸ் பின் மேச்சஸ் அப்படிம்பாங்க ரெண்டு முக்கியமான இதே ரெண்டு வீரரோட கேச்சஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களை புல் பேக் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ப்ராபப்ளி அபவுட் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்கனாக்கா ஆர்சிபி கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் நான் லக்னோ டீமை வந்து நான் எப்படி நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் பேட்டர்ஸ் நல்லா இருக்காங்க குவிண்டன் டிகாக்காக இருக்கட்டும் நிக்கலஸ் போரானா இருக்கட்டும் இல்லை ஒரு ஆல்ரவுண்டர் மார்க்கஸ் டாய்னஸ் ஸோ இந்த க்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் பேட்ஸ்மேன் ப்ளஸ் இந்தியன் போலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அவங்களுக்கு கரெக்டாக செட்டப் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் இந்தியன் பேட்ஸ்மேன் லைக் கேப்டன் கே எல் ராகுல் ஒன்று ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல வெல் செட்டில் காம்பினேஷனாக வந்து லக்னோவுக்கு இருக்குது அதே மாதிரி போலிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இது செகண்ட் மேட்ச் சர்ப்ரைஸ் பேக்கேஜ் எல்லாருக்குமே பார்க்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெல்லி ஃபாஸ்ட் போலர் டெல்லி எக்ஸ்ப்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இப்போ ஒரு போலர் யாருன்னா மயங்க் மயங்க் வந்து சூப்பர்பாக வந்து மயங்க் யாதவ் சூப்பர்பாக போலிங் போட்டிருக்காரு இந்த மேட்ச்சும் நாலு ஓவர் பதிமூணு ரன் பதினாலு ரன் மூணு விக்கெட் ஸோ கன்சிஸ்டன்டாக அவரோட விஷயம் இன்றைக்கி ரொம்ப இது என்னதுன்னா பேஸ் ஆடுறது கஷ்டம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு லைன் அண்ட் லென்த்து போடுறாரு பார்த்தீங்களா அதுவும் ஆறு பால் டு த பேட்ஸ்மேன் அது பிக்கப் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எ நிறைய பேர் பேஸ் போடலாம் ஏன் உம்ரான் மாலிக் உள்ளே வரும்போது கூடியும் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பவுலர் டெரர் அட்டாக் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் உம்ரான் மாலிக் வந்து நிறைய ரன்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சார் ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்க மாயங்க் யாதவோட பவுலிங் வந்து இன்னும் சூப்பராக இருந்தது பர்டிகுலர்லி கண்ட்ரோல் ஆஃப் த பால் கரெக்டாக ஹிட்டிங் த லென்த் அப்புறம் வந்து பேட்ஸ்மேன் ஆடக்கூடிய மு முடியவே இல்லை இது முக்கியமான ஒரு பேட்ஸ்மேன் யார் நான் சொல்லணும்னா கிளென் மேக்ஸ்வல் ஏன்னா நமக்கு எல்லாேருக்குமே தெரியும் கிளென் மேக்ஸ்வெல் அடிக்க ஆரம்பிச்சார்னா எப்படி அவர் எடுத்துகிட்டு போவார்னு ஒரு ஃபோர் இங்கே ஒரு ஃபோர் அங்கே ஒரு ஃபோர் பின்னாடி ஒரு ஃபோர் சிக்ஸு அது மூணு ஓவரில் கேமை திருப்பிடுவார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டே பால் தான் தேவைப்பட்டது மயங்க் யாதவுக்கு அதுவும் ரெண்டாவது பால் போட்டார் அண்ட் யூஸ் கிராம் ஃபார் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பால் வரத்துக்கிறது அதாவது வந்து பேட் ரொம்ப லேட்டாக வந்தது பால் உள்ளே மோதித்து அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு மோதல் பாலை தான் வந்து அவர் அடிக்கப் போனார் அண்ட் டக் அவுட்டில் இன்றைக்கி அவுட் ஆனார் ஸோ முக்கியமான பேட்ஸ்மேன்ஸ் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ்வல் மட்டும் நான் பற்றி சொல்லலை பட் அதர் பேட்ஸ்மேன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலி நல்ல ஸ்டார்ட் நாலோவர் நாற்பது ரன் இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருந்தது இன்றைக்கி மேட்ச்சில் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஒன்று ஒரு இம்பேக்ட் பிளேயர் நான் ரொம்ப முக்கியமான அந்த பிளேயரை பற்றி சொல்லணும் மணிமாறன் சித்தார்த் தமிழ்நாடு வீரர் நிறைய பேர் வந்து சித்தார்த்தோட போலிங் தெரியாது அவர் ஒரு குவிக்கிஷ் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் அவர் சயித் முஷ்டாக் அலி டோர்னமெண்ட்லேயும் சூப்பர்பாக விக்கெட் எடுத்திருக்காரு எப்போதுமே நியூ பாலர் சூப்பர்பாக போடுவார் அந்த ரோலே வந்து அவருக்காக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரோல் தான் நான் சொல்லுவேன் ஒரு நியூ பாலில் ஒரு குவிக் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் மாதிரி அவர் நல்லா வந்து எஸ்டாப்ளிஷ்ஷாயிருக்காரு எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்காக இருக்கட்டும் நிறைய பேர் தமிழ்நாடு பிரீமியர் லீக் பார்க்கறவங்க அவரோட போலிங்காக பார்த்துருக்கலாம் சயித் முஷாக்காலி டோர்மெண்ட்லையும் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் இன்டர்ஸ்டேட் காம்பீட்டீஷனையும் நல்லா போட்டிருக்கு இன்னைக்கு இன்றைக்கி எடுத்துட்டு வந்தாங்க அதாவது வந்து மணிமாறன் சித்தார்த்த வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயராக அவர் கரெக்டாக அந்த முக்கியமான ஒரு விக்கெட் ஏன்னா கோலி நல்லா அடிச்சுட்டு இருந்தார் நாலு ஓவர் நாற்பது அப்படி இருக்கும்போது அந்த பிரேக் பிரேக் த்ரூ கொடுத்தது சித்தார்த் தான் சித்தார்த்துக்கு அப்புறம் வந்து அடுத்து ஓவரே நீங்கள் பார்த்தீங்கன்னா டூப்ளஸி அவுட் ஆகிட்டாங்க அந்த டூ குவிக் விக்கெட்ஸ் தான் மொமெண்டம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ ஆர்சிபி பொறுத்த அவங்களோட முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா கடப்பார பேட்டிங் சைடாக இருந்ததுன்னா பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படிதான் இருக்குது ஏன்னா அந்த போலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுமே முக்கியம் எவ்வளவுதான் வந்து பேட்டிங் பேட்ரி வச்சுருந்தாலும் போலிங்கு வந்து ஸ்டார்ட்டே ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால தான் அவங்களோட இந்த தோல்விக்கான காரணம் மறுபடியும் அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது அவங்களுக்கு இன்னும் ஒரு செட்டில்டு போலிங் அப் இல்லை இன்றைக்கி ரீஸ்டாப்லேயே ஆடினார் இன்றைக்கி நிறையா கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்து பார்க்க பார்த்தாங்க மயங்க் டகார் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இன்றைக்கி ரொம்ப காஸ்ட்லியாக போனார் ஸோ இவங்களுக்கு எப்படி அதை சேஞ்ச் பண்ணி கொண்டு வர போகிறாங்க யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்லி சேவிங் கிரேஸ் நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு போலிங்கில் க்ளென் மேக்ஸ் சொல்கிறேன் அவர் தான் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு இந்த மேட்ச் தான் அவரை வந்து போலிங் போட வச்சாங்க அதுலேயும் அவர் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஸோ ஓவராலாக பார்த்தாக்க ஆர்சிபிக்கு அங்கே ஒரு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது தவிர கலெக்டிவாக ஒன்றுமே இல்லை ட்ராப் கேச்சஸ் அதிகமான ரன்ஸ் கொடுத்தது போலிங்கில் ஒன் எயிட்டி அடிக்க விட்டது கொஞ்சம் கம்பேக் பண்ண வச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேட்சியாக தான் இருந்தது நான் சொல்லுவேன் ஆனால் இதுவே லக்னோ பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் மூணுத்துலேயும் வந்து நல்லா பண்ணாங்க ஓ அங்கேயும் ஒரு ஒன் ஆர் டூ ட்ராப் கேச்சஸ் இருந்தது ஆனால் வந்து குருணால் பாண்டியா ஒன்று விட்டார் பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து போலிங்கில் அதுக்கு ஈடு கொடுத்து நல்லா போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பார்ப்பேன் அண்ட் நம்பர் ஆஃப் போலர்ஸ் அங்கே பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மீடியம் பேஸஸ் யாஷ் சாக்கூர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் அப்புறம் மாயங்க அதுக்கப்புறம் ஸ்டாய்னஸ்ஸு ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க லக் நம்ம ஆப்கானிஸ்தான் பிளேயர் ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு மிக்ஸில் வந்து விளையாடும் போது அது பேட்ஸ்மேனுக்கு வந்து ஈஸியாக இல்லை ஸோ ஓவரால் அதை லக்னோவோட அட்வான்டேஜ் பிகாஸ் ஆஃப் த டீம் கம்போசிஷன் அண்ட் தேர் பெர்ஃபார்மன்ஸ் மயங்க் யாதவ் பொறுத்த வரைக்கும் அவங்க அவர் வந்து லாஸ்ட் சீசன் இன்ஜுரி காரணமாக அவரால் ஆட முடியல ஸோ இப்போ தான் அவர் ஆட ஆரம்பிச்சிருக்காரு இண்டி ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச்லேயே வந்து சுப்போபாக போலிங் போட்டு எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ அவரோட டெம்பர்மெண்ட் அவரோட ஓவரால் டெவலப்மெண்ட் அதுவும் அந்த பேஸ் எவ்ரி திங் பார்க்கும்போது சீக்கிரமாக இந்தியன் டீமுக்குள்ளே நுழைஞ்சிடுவார் தான் நான் பார்க்குறேன் பட் ரொம்ப முக்கியமான விஷயம் அவரோட இன்ஜுரி திருப்பியும் ஆகாமல் எப்படி மானிட்டர் பண்ணுறாங்க அந்த கண்டிஷனிங் கேம்ப்ஸில் வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதை நான் எப்படி நான் கம்பேர் பண்ணுவேன்னா பேட் கமின்ஸ் பேட் கமின்ஸ் வந்து பத்தொம்போது வயசில் வந்து அந்த அளவுக்கு போட்டிருந்தார் ஆஸ்திரேலியாவுக்கு பட் இமீடியட்லி அந்த ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வா வித்தின் ஒன் இயர் இன்டர்நேஷ்னல் வரத்துக்குள்ளேயே வந்து ஒரு தடவை இன்ஜர் ஆனார் இன்டர்நேஷனல் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சில் திருப்பி இன்ஜர் ஆனார் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஒரு மூணு நாலு இன்ஜுரி வந்து லாங் டேம் இன்ஜுரி அவருக்கு வந்தது அதுக்கப்புறம் தான் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆனாங்க ஸோ ஆஸ்திரேலியாவில் விளையாடுறதுக்கும் இந்தியாவில் விளையாடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இவரை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படி க்ரூம் பண்ண போகிறாங்க கண்டிஷனிங் எப்படி கொடுக்க போகிறாங்க எல்லா மேட்சையும் அவர் ஆட வச்சார்னாக்கா டெஃபினெட் டெஃபினெட்லி இன்ஜரி போனால் இருக்கும் அது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயசில் இருக்கும்போது எப்போதுமே கொஞ்சம் அதிகமாக பண்ண தோணும் ஒரு ஆர்வ ஆர்வத்தில் அப்படி இருக்கும்போது இன்ஜுரிக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி செவன் ஸ்பீட் போடுறதுங்கிறது ஈஸி இல்லை ஸோ இதை வந்து அவங்க இந்தியன் மேனேஜ்மெண்ட் நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமி என்சிஏ இவர் எப்படி வந்து பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் கரெக்டாக பயன்படுத்தினாங்கன்னா ஷுவராக வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ஏன் வேர்ல்ட் கப்புக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கருதுகிறேன் உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகா சிவராத்திரி வாரத்தில் ஒரு அற்புத வாய்ப்பு அனநியாஸ் நானா நானி ஃபேஸ் செவன் Booking started. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு